சந்தன தென்றல் அண்ட் என்னை விட்டு உயிர் போனாலும் அது ரெண்டு சாங்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் அருமை ஓ அதாவது சாமி சார் எண்ணம் வந்து பாத்ரூம்லாம் அந்த பாட்டு எதுவும் பாடிட்டு போல ஏன் காதில் கேட்டுகிட்டே இருக்குது ஓகே அண்டு எல்லாருக்குமே பிடிக்கும் போனேன் ஆக்சுவலாக ஏன்னா பாடுறதை தாண்டி ஈவன் வந்து ரொம்ப எக்ஸ்பிரஷன் ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பர்சன்லாம் கிடையாது அமைதியான இருப்பேன் சே பையன் நம்மகிட்ட பையன் சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பையன் என்ன ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன் உன்னுடைய ஏதாச்சும் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி இதுக்கெலாம் போகும்போது ரொம்ப பெரிய ப்ராசஸ் தானே ஏன்னா மியூசிக்கெலாம் பெருசாக கற்றுக்கல சூப்பர் சிங்கர் இருக்கும்போது ஒரு பெரிய லேர்னிங் லெசனாக இருந்துச்சு ஏன்னா ஒரு பாட்டு எப்படி கற்றுக்கணும் அப்படின்ட்டு நிறைய விஷயம் அதுலேருந்து நிறையா கற்றுக்கிட்டேன் எனக்கு அனுராதா அம்மா தான் ரொம்ப நான் ட்ரைன் பண்ணாங்க ஸோ அவங்க இல்லாமல் எனக்கு இந்த பாட்டு எப்படி கற்றுக்கணும் அந்த மாதிரி அப்படி தெரிஞ்சிருக்காது ஸோ அவங்க சொல்லிக் கொடுத்த கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் வச்சு தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் நைஸ் சூப்பர் அண்ட் இப்போது பொதுவாகவே இந்த பாடுற பசங்களை என்ன பண்ணுவாங்கன்னா

அப்படி சொல்றீங்களா அப்படி சொல்றேன் எனக்கு எனக்கு மறுவார்த்தை சாங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸோ அந்த பாட்டு இப்போ யாராவது உடனே திடீர்னு பாட சொன்னா எனக்கு அந்த தான் டக்குனு வருயான்னு தெரியல எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த பாட்டு ஓகே தொலை தூரம் சென்றாலும் தொடுவானம் என்றாலும் விழியோரம் தானே மறைந்தா உயிரோடு முன்பே கலந்தாய் இதழ் என்னும் மலர் கொண்டு கடிதங்கள் வரைந்தாய் பதில் நானும் தரும் முன்பே கனவாகி கலைந்தாய் பிடிவாதம் பிடி சினம் தீரும் மடி இழந்தோம் இழுக்கோலம் இமிமே மடைக் காலம் மருவார்த்தை பேசாதே மடிமீது நீ இதோகிடு ஏய்! ஏன் ஏன் சார் அதாவது இப்போ புரியுது ஏன் மனோ சார் அனுலாதான் என் சின்ன கைத்துட்டுறாங்க என் சின்ன கைத்துட்டுறாங்க அப்படின்ட்டு சீரியஸ்லி நைஸ் உண்மையிலே ஒரு இதுவும் போட்டில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது நீ பாடாத அப்படியே கெடுத்து போனால் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுறது சம்டைம்ஸ் பியூட்டிஃபுல்லாக யாராச்சும் நம்ம பாராட்டும் போது அந்த மாதிரி யார் பாராட்டும் போது நீ ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணியிருக்கேன் எல்லாருமே பாராட்டும் போது நான் ஓகே எல்லாருமே ஆமா நார்மலாக நான் ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் சிங்கராக பிரிந்திருந்தேன் இப்போ சூப்பர் சிங் வந்ததுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச வரவேற்பு போது எல்லாமே பெரிய பிளஸ்ஸிங்காக தான் இருக்குது ஏன்னா ஆர்கெஸ்ட்ரா பாடும்போது யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம சேருக்கெலாம் பாட வேண்டிய சுச்சுவஷன்லாம் இருக்கும் ஸோ அப்போ யாரும் நம்மளை கவனிக்கவே மாட்டாங்க ஸோ இப்போ சூப்பர் சிங்கர் வந்ததுக்கப்புறம் நம்ம எங்கே போனால் நம்மளை ரெகனைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளஸிங்காக ஃபீல் பண்ணுறேன் ஸோ யார் கைத்தட்டால் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் ராயர் கைத்தட்டல என்னோடய கைத்தட்டலாம் ஒன்றாக இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருந்தது நீ பாடுறது அண்ட் ஓல்ட் சாங்ஸ்லாம் நிறைய நம்ம கேட்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஓல்ட் சாங்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பாடுறதுக்கு ரொம்ப கம்பர்டபுளாக இருக்க சாங் என்னது எனக்கு எஸ் சார் பாடின வானிலா பாட்டு ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஸோ அதை நான் சூப்பர் சிங்கர்லேயும் பாடிடுறேன் அந்த பாட்டு ரொம்ப 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 இரண்டு வசதிகள் எங்களுக்காக அப்படியே தெய்வம் கல்லினா ஒரு தோகையின் சொல்லினா தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லினா ിലാ പൊട്ടിലാ പുന്നകൈ മുട്ടില അവൾ കാട്ടും മന്ദില ഇൻപം കട്ടിലാ അവൾ ദേഹ ദേഗ കട്ടിലും കട്ടിലാ അവൾ ദേഹ കട്ടിലാ തീതിലാ കാതല ഊടല ൂടല അവൾ നീട്ടും പന്നില വാ നില നില അല്ല ഉലി പന്നിലാ சூப்பர் அண்ட் எல்லாத்தையுமே பொதுவா ஒரு கேள்வி வந்து கேட்டு இந்த பாட்டு எனக்கு இப்பவுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை நான் பிராக்டிஸ் பண்றேன் எல்லால அது பாட முடியல நீ கஷ்டப்படுற ஒரு பாட்டு

போது நம்ம என்ன பாடுறதுங்க தப்பு தெரியுது ஸோ வெளியிருக்கவங்களுக்கு தெரியல அதான் எனக்கு தெரியுது ஸோ எல்லா எல்லா பாட்டிலையும் தப்பு இருக்கு பாடல சூப்பர் அண்ட் ஸ்ரீதர் வந்து பாடணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறது யார் கூட இந்த சிங்கர் கூட எப்ப எல்லாத்துக்கூடையும் யாரு கூட பாடுறது ரொம்ப ஹாப்பி தான் குறிப்பா யாரு கூட லைக் ஸ்யா கோஷல் ஒரு சித்ராமா யாராவது இருக்கலாம் மேல்தான் மெஃபேமேல் சொல்லாமல் ஏன் சொல்லலாம் எனக்கு அர்ஜித் சிங் சார் கூட சேர்ந்து வர்றாரு ஒரு பாட்டு சூப்பர்யா பாடு சூப்பர் நீங்க இந்த ஒரு கொஸ்டின் எந்த பாட்டு நீ கஷ்டமா அப்படின்னு சொல்லி இப்போ வந்துருச்சு அப்படி இல்லை நான் அர்ஜித் சிங் சார் ஒரு பாட்டு நிறைய கேட்பேன் ஆனால் பாடவே மாட்டேன் அது ஏன்னு தெரியல எனக்கு அவர் பாட்டு பாடணும்னு தோணாது ஆனா அந்த பாட்டு கேட்டு தோணும் இல்ல 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 உண்மை உண்மையா உண்மை எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடம் நான் பாடவே மாட்டேன் அது கேட்டுட்டே இருக்கணும் அது ரசிச்சா மட்டும் போதும் பாடி செய்வேனா அப்படின்னு இது வரைக்கும் நீ பாடாத பாட்டு இன் டிவியா இருக்கலாம் பாடாத ஒரு என்ன பாட்டு நிறைய பாட்டு இருக்குல்ல பாடாத பாட்டு இந்த பாட்டு இருக்கு இந்தியா கூட இருக்கலாம்

அந்த பாட்டை வந்து கேட்டுகிட்டே ரொம்ப நேரமா ஸோ அந்த சாங் நீங்கள் முதல்ல கேட்டதுக்கு ஆன்சருக்கு இது ஒரு பாட்டு தான் ஆனால் இந்த பாட்டு நான் கற்றுக்க ரொம்ப லேட் பண்ணேண்ணே ஏன்னா எனக்கு புரியவே இல்லை அனுராதா அம்மா வந்து சொல்லி கொடுத்தாங்க நான் அவங்கள போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி கற்றுக்கிட்ட பாட்டு ஏன்னா இந்த பாட்டு வந்து நான் வந்து ஃபைனல்ஸில் பாடணும்னு சொல்லி ஆசைப்பட்ட பாட்டு வேற வழி இல்லை நான் வெளியே வந்ததுக்கப்புறம் சரி இந்த பாட்டு நம்ம பாடினா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷார்ட் பீரியட்ல கற்றுக்கிட்டு பண்ண பாட்டு ஸோ நிறைய நீ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப கஷ்டமான பாட்டு கோடிமலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை கொங்குமணி நாட்டினிலே குவிந்த மலை எந்த மலை தேடி வந்தோர் இல்லம் எல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை தேவாதி தேவ

என்ன கேள்வி கேரக்டா ரேசன் கடையில் எல்லாமே வாங்க நம்ம மிஸ்டேக்ஸ் அவங்க கேரக்டா சொல்லுவாங்க ஸோ நிறைய பாட்டு நான் பாட இங்கேயே பாடி டயர்ட் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூண்ணா பாலே இங்க தேரல பாயாசம் கேக்குதா காத்தே ஓன் மேல குத்தம் இல்லை நீ ஒன்றும் நானும் இல்லை தேன் மொழி அன்பத்தான் கொடுத்த என் நம்பிக்கையோட சிட்டியே நட்பத்தான் கொடுத்த என்ன மொத்தமாள் சிட்டியே